காட்டியுள்ளார். பொள்ளாச்சி சம்பவம் பற்றி பிரதமர் மோடி பேசாதது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். போடி நாயக்கனூர் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன், பெரியகுளம் வேட்பாளர் சரவணகுமார், ஆண்டிப்பட்டி வேட்பாளர் மகாராஜன், கம்பம் வேட்பாளர் ராமகிருஷ்ணன் ஆகியோரை ஆதரித்து போடி நாயக்கனூரில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பரப்புரை செய்தார். அப்போது பேசியவர், தேனி மாவட்டத்தை விட்டு வேறு எங்கும் வரக்கூடாது என்பதற்காகவே ஓபிஎஸ்ஐ இறைவன் தந்த கொடை என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பதாக விமர்சித்தார். அதிமுகவிற்கு துரோகம் செய்தவர்கள் டெபாசிட் வாங்க மாட்டார்கள் என்று ஏபிஎஸ் கூறுவதை சுட்டிக்காட்டிய மு க ஸ்டாலின், அதிமுக ஆட்சிக்கு எதிராக முதலில் வாக்களித்து கட்சிக்கு துரோகம் இழைத்தது யார் என்றும் கேள்வி எழுப்பினார். முதலமைச்சர் பழனிசாமி தோல்வி பயத்தில் பேசி வருவதாகவும் ஆத்திரத்தின் உச்சாணியில் இருப்பதாகவும் விமர்சித்தார். துவக்கப்போகும் கட்சிக்கு முதலமைச்சர் வேட்பாளராக பழனிசாமியை முன்னிறுத்திய பன்னீர்செல்வம் தியாகி அல்ல, புத்திசாலி என்றும், ஓபிஎஸ் இபிஎஸ் இருவரும் விடாக்கொண்டன் கெடாக்கொண்டன் போன்றவர்கள் என்றும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். ஓபிஎஸ் மூன்று முறை முதலமைச்சராக வாய்ப்பு கிடைத்த போதும் தொகுதி மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்றும், வன்னியர் உள் ஒதுக்கீடு விவகாரத்தில் அவர் நாடகம் ஆடுவதாகவும் மு க ஸ்டாலின் சாடியுள்ளார். ஜெயலலிதாவை தலைமுழுகி விட்டதாகவும் அவருக்கு துரோகம் இழைத்து விட்டதாகவும் ஓபிஎஸ் குறித்து மு க ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்தார். பிரதமரை ஜல்லிக்கட்டு நாயகன் என்று ஓபிஎஸ் புகழ்ந்தது உலகமகா நடிப்பு என்றும் ஸ்டாலின் கூறியுள்ளார். எப்பப்ப மோடி வராரோ அப்பப்பெல்லாம் அந்த கட்சிக்கு இங்க தமிழ்நாட்டு மக்கள் என்ன பாடம் சொல்றாங்கன்னு அவருக்கு தெரியும். ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பார்த்தோம், என்ன மார்க் கொடுத்தீங்க, இப்ப என்ன கொடுக்க போறீங்க, ஜீரோ தான். அடிக்கடி வந்து போட்டோம், நல்லதுதான். ஆனா வந்தவர் பார்த்து ஓபிஎஸ் பேசுறாரு, அவரை பார்த்து ஓபிஎஸ் அந்த மேடையில் பேசுறாரு, பிரதமரை பாராட்டி பேசுறாரு. என்ன தெரியுமா, உண்மையான ஜல்லிக்கட்டு நாயகன் மோடி தான் சொல்றாரு. இது என்ன நடிப்பு, உலகம் சினிமால தான் ஒரு டைலாக் வரும், உலக மகா நடிப்புடா இது. அது மாதிரி ஆக ஜல்லிக்கட்டு வந்ததுக்கு காரணமே நம்ம இளைஞர்கள், யாரும் அரசியல்வாதிகள் கிடையாது. தமிழகத்தில் மீண்டும் கொரோனா இரண்டாம் அலை உருவாகும் சூழல் இருப்பதாகவும், ஆனால் மக்கள் யாரும் கவலைப்படுவதில்லை என்றும் ஸ்டாலின் கவலை தெரிவித்துள்ளார். அதைத் தொடர்ந்து பழனி, திண்டுக்கல், ஆத்தூர், ஒட்டன்சத்திரம், நிலக்கோட்டை தொகுதிகளில் போட்டியிடும் மு க ஸ்டாலின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பழனியில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தாராபுரம் பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பொள்ளாச்சி சம்பவம் குறித்து வாய் திறக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு வடிவத்தை பேசிட்டு போயிருக்கிறார். பிரதமராக இருக்கக்கூடிய பொறுப்போட பேசணும், எதை வேண்டுமானாலும் பிரதமர் பேசிடக்கூடாது. தாராபுரத்திற்கு பக்கத்தில் ஒரு 40 கிலோமீட்டர் தான் பொள்ளாச்சி. அந்த பொள்ளாச்சி கதையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசுறீங்களா, நான் கேட்கிறேன். பொள்ளாச்சி நடந்த சம்பவத்தை அவருக்கு யாரும் சொல்லலையா, அவருக்கு தெரியாதா? தெரியும். அப்படி தெரியாம போனா அவர் பிரதமரே கிடையாது, இதுதான் உண்மை. கருத்து கணிப்புகளில் திமுக கூட்டணிக்கு சாதகமாக இருப்பதை பார்த்து தொண்டர்கள் தேர்தல் பணியில் சுணக்கம் காட்டக்கூடாது என்றும் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தொடர்ந்து மடத்துக்குளம் தொகுதியில் திமுக வேட்பாளர் ஜெயராமகிருஷ்ணனை ஆதரித்து மு க ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்போது தொண்டர்கள் மத்தியில் பேசியவர், திருப்பூர் மாவட்ட வளர்ச்சிக்காக அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன் செய்த நற்காரியங்கள் என்னவென்றும் கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர், கந்துவட்டிக்கு GST என்று பெயர் வைத்து திருப்பூர் மாவட்டத்தில் சிறு குறு தொழில்களை மத்திய அரசு நசுக்கிவிட்டதாக தெரிவித்தார். அது மிகப்பெரிய தொழில் நிறுவனமா இருந்தாலும் சிறு குறு நிறுவனம் இருந்தாலும் அவ அனைத்து மூச்சு திணற ஆரம்பிச்சு திணறிக்கிட்டு இருக்கு. அதாவது கோமா நிலைக்கு தள்ளப்பட்டவனுக்கு மயக்க ஊசி போட்டா எப்படி இருக்கும்? GST ஒரு வரியை போட்டாங்க. அதாவது கந்துவட்டி வரி வசூலுக்கு இன்னொரு பேர் எதுன்னு கேட்டீங்கன்னா GST வரி. அதுதான் கந்துவட்டின்னு சொல்றோம்ல, அதுதான் இப்ப GST வரி. இப்போ வரியை சீரமைக்கணும்னு சொல்லி தொழில்துறையை சீரழிச்சிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து தொண்டாமுத்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திகேய சேனாபதியை ஆதரித்து RS புரம் பகுதியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது வீதிகளில் நடைப்பயணமாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். ஏராளமானோர் ஸ்டாலினுடன் உற்சாகமாக செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் இன்று நடைபயிற்சியின் போது வாக்கு சேகரித்தார். கோவை தெற்கு வேட்பாளர் மயூரா ஜெயக்குமார், சிங்காநல்லூர் வேட்பாளர் கார்த்திக், தொண்டாமுத்தூர் வேட்பாளர் கார்த்திகேய சிவசேனாதிபதி ஆகியோருடன் மு க ஸ்டாலின் நடைபயிற்சியில் பங்கேற்று வாக்கு சேகரித்தார். Thank you.
தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதி